என்னடி எப்படி இருக்க? ஆமா நீ எப்படி வீட்டுக்கு வந்த? உனக்கு என்ன இ-பாஸ் எல்லாம் கிடைச்சதா? ஆமா ஓ வீட்டுக்கு வரதுக்கு இ-பாஸ் போட்டு வர வரணுமா? பக்கத்துல தானடி இருக்கு. வீட்ல கேட்டேன் பெர்மிஷன் கொடுத்தாங்க வந்துட்டேன். சரி சரி இப்ப எதுக்கு வந்தா? முதல்ல நீ ஊசி எல்லாம் போட்டுட்டியா? ஏய் ஃபர்ஸ்ட் டோஸ் எல்லாம் போட்டாச்சு. சரி அதை விடு, எதுக்கு நீ இப்ப வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்க? இல்ல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற வந்திருக்க. நீ எங்கெல்லாம் போயிட்டு வந்தியோ? நான் வீட்லயே இருக்கேன். அடி பாவி, நான் வந்ததுக்காடி மாஸ்க் போடுற? அப்படி கிடையாதுடி, ஒரு பயம் தானே. எவ்வளவு இதுவா போயிட்டு இருக்கு? எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். இப்படி மாஸ்க் போட்டு அழகிய மூஞ்ச வந்து மூடி வச்சிருக்கேன். சரி சரி ரொம்ப அப்படியே உனக்கு ஐஸ் வைக்காத, உனக்கு மாஸ்க் அவுக்கணும் இப்போ. அதானே சரி அப்பா புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் என்ன? அப்புறம் வந்தவங்களுக்கு ஏதாவது காஜு கத்திரி அந்த மாதிரி வந்தவங்களுக்கு ஏதாவது டீ காஃபின்னு கேட்பாங்க. எடுத்தது காஜு கத்திரி. அம்மா காலத்துல தான் டீ காஃபி எல்லாம் குடிச்சாங்க. இப்ப எல்லாம் சாக்லேட் ரஃபல் இருக்கா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா, நாங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். சரி சரி உட்காரு, ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருந்தா சில்லுன்னு எடுத்துட்டு வா. ரொம்ப சில்லுன்னு எல்லாம் குடிக்க கூடாது. இப்ப கொரோனா இப்பதானே வந்து கொஞ்சம் தான் இப்ப போயிருக்கு. கொஞ்ச நாள்ல கொஞ்சம் அடக்கி வாசி. கத்திரி வெயில போட்டு சாவடிக்குது. இந்த சைடு பார்த்தா நீங்க என்ன கொரோனான்னு சொல்லிட்டு ஹீட் ஹீட்டா ஏத்துட்டு இருக்கீங்க. இல்லடி இப்ப ஏதோ தேர்ட் வேவ் அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, எதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது. ஹலோ பாஸ், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கிடையாது. ஆமாம், ஏ உனக்கு தாண்டி சொன்னேன், உன்ன குழந்தை தானடி சொன்னேன். அப்படியா? சரி 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 ஓகே போ போ போ. அப்புறம் என்னடி வெளியில எல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஆபீஸ்லாம் எப்ப திறப்பாங்க? ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லயே இருக்கேனா, எனக்கு என்ன நடக்குது வெளியிலனே தெரியல. ஆபீஸ் வந்து சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவாங்க போல. ஏன்னா சென்னையில தான் நிறைய தளர்வுகள்லாம் குடுக்கறாங்கல்ல, அதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. எப்ப திருப்பி ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் தான் இருக்கு. ஐயோ இதுக்கு மேல நம்மளால வீட்டுல இருக்க முடியாது. இந்த கிளப் ஹவுஸ் சொல்லிட்டு எதுவும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களா? அது என்னடி கிளப் ஹவுஸ்? கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போல. ஏன்னா ஒரு நாலு பேர் கான்ஃபரன்ஸ்னாலே கஜ கஜான் இருக்கும். 5000 பேர் ஆன் டைம்ல கான்ஃபரன்ஸ்ல பேசலாமா? ஆமா, அது பார்க்க காம்பியாவும் இருக்கு, ஒரு பக்கம் இரிட்டேட்டிங்காவும் இருக்கு. இதெல்லாம் யாரும் முன்னப்பினே தெரியாம ஏதோ அந்த கதவு மாதிரி இருக்குமா, அதை தட்டினா கை தூக்கணுமா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னமோ எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். ஆமா, பக்கத்துல உள்ள வீட்டுல உள்ளவங்கள்ட்டே நம்ம பேச மாட்டோம். இங்கேருந்து கிளப் ஹவுஸ்ல 5000 பேர்ல எவனு கண்டுபிடிச்சு நம்ம பேசுவோம்? அதுதான். அது இல்லாம பாடல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி நிறைய எல்லாம் என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்காமே. என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு ஒழுங்கா வீட்டுல இருக்கவங்க கிட்ட, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு டைம் பாஸ் பண்ணலாம். ஆமா, இப்ப எல்லாம் யாரும் சொந்தக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டிக்டாக்னு வந்துச்சு, சோ அப்பெல்லாம் தனியா பேசிட்டு தனியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து பப்ஜின்னு வந்துச்சு, அதுல தனியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஏதோ கிளப் ஹவுஸ் சொல்லிட்டு அதுலயும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்க எதுக்குதான் இருக்காங்க? கரெக்ட். ஆக மொத்தம் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹாபிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதான், பக்கத்துல இருந்தா அருமை தெரியாதுங்கிறது கரெக்டா போச்சு. இப்ப நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காருல்ல, வந்ததுல இருந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு பத்தியா? பெண்களுக்காக தனியாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இலவச பேருந்து வசதி, ஆனா பஸ் ஓடல, அது ஒரு அடுத்த விஷயம். இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இலவசத்தை நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஒயிட் போர்டு மட்டும் தான் ஏதோ யூஸ் பண்ணணும்னு வேற சொல்லிருக்காங்க. அது குடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கோடி மக்கள் வந்துட்டு நம்ம உபயோகமா இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது மகளிருக்காக மட்டும் பசங்க எல்லாம் சரியா காண்டாவாங்க. கரெக்ட். இப்ப கூட வந்து மிக மிக அவசரம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. சோ அது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்திருக்காரு போல. சோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த கருத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையினர் எல்லாம் இருக்காங்களா, அதுவும் முக்கியமா பெண் காவல்துறையினர். சோ அவங்க காவலர்கள் எல்லாம் வந்துட்டு ரோட்ல எல்லாம் நிக்க வேணாம், இயற்கை உபாதைகள் எல்லாம் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீம் போல அந்த படத்துல. அதை பார்த்துட்டு இவர் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த ரோட்ல பந்தோபஸ்துக்கு எல்லாம் நிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. சோ அதனால அந்த மிக மிக அவசரம், இந்த இயக்குநரா இருக்கட்டும் தயாரிப்பாளரா இருக்கட்டும், நாங்க இந்த தீம்காக தான் எடுத்தோம், அதை எடுத்ததை வந்து கண்டிப்பா நீங்க நிறைவேற்றிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களாம். இந்த சிவசங்கர் பாபா இஷ்யூ இப்ப போச்சு தெரியுமா? ஐயோ பயங்கர ஹாட் நியூஸே அதுதான். மாடி கருமோ அந்த வீடியோல பாத்துறதும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. இது என்ன ஹைலைட்டோ? டான்ஸ் அது தானியா ஆடிட்டு போட்டு வச்சுக்கோங்க. மாணவிகள் என்ன தவறு செய்தாங்க? இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா அவங்க பெற்றோர்கள் எல்லாம் சேர்க்கறாங்க. ஓகே, நல்லா படிச்சு வெளியில வந்து ஒரு இன்ஜினியராவோ டாக்டர் ஆகணும்னு தான் குழந்தைகளை சேர்க்கறாங்க. அவரோட முக்கிய குறிக்கோளே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணுங்க தானா? சோ இவங்களை வச்சுதான் குட்டி பிள்ளைங்களை வச்சு கூட்டிட்டு போயிட்டு அவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் எஜுகேஷனை வந்து எப்படி ஒரு மிஸ்
மிஸ்யூஸ் பண்றாரு பாரு. அதான் எஜுகேஷன்ல கை வச்சா என்ன லெவலுக்கு ஆளாவான்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த பழைய டெக்னிக் மாதிரி ஏதோ நெஞ்சு வலி அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு காரணம்னே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பழைய வடைய சுட போறியா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கூட வந்து அவர் கூடவே இருக்கிற ஒரு பெண் சீடரையும் ஏதோ கைது பண்ணிருக்காங்க. என்ன ஒரு கொடுமையா இருக்குன்னா பாலியல் வன்கொடுமை யாரு பண்ணுவா? ஆண்கள் தான். ஆண்கள் தான். சோ ஆண்களுக்கு துணையா இருக்கிறது பெண்கள் கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவங்க வீட்டு போனா இவங்க வந்து இப்படி விட்டுருப்பாங்களா சொல்லி யாரையாவது சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு அத்தை போனா இருக்கட்டுமே, தம்பி போனா இருக்கட்டுமே, அக்கா போனா இருக்கட்டுமே, விட்டுருப்பாங்களா? யாரோ வீட்டு பொண்ணுனா இவங்களுக்கு எல்லோருண்ட மாதிரி உட்காந்து சாப்பிட்டு போறாங்களே. இப்ப எத்தனை பெண்கள்லாம் வெளியில வராளுக்கு தெரியுமா? நிறைய திடுக்கிடும் செய்திகள், திடுக்கிடும் செய்திகள் ஒண்ணு ஒண்ணா வெளில வந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கரண்டா வந்து இந்த நியூஸ் தான் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. ஆமா, சுஷில் ஹரி, சுஷில் ஹரி இது வந்துட்டே இருக்கு. பிஎஸ்பிபி இது இஷ்யூ வந்தது, அதுக்கு அடுத்து பார்த்தா சமீபமா அதே மாதிரி நியூஸ் தான் வந்துருக்கு. அதே மாதிரி அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மாதிரி. இப்ப ஒரு டைம்ல பாத்தீங்க, ஆண் குழந்தைனா ஒரே ஆண் குழந்தையா பிறக்கும், பெண் குழந்தைனா ஒரே பெண் குழந்தை. இப்ப பாலியல் வன்கொடுமைனா பாலியல் வன்கொடுமை, ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட், இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. அதுல வேற பாரு, இன்டர்நேஷனல் ஸ்கூலாம், இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதான் சுஷில் ஹரினாலே இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் தோன்றது, ஐயோ நம்ம பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாளோன்னு எல்லா பெற்றோர்களும், உனக்கு ஏதாவது ஆச்சாமா ஆச்சாமான்னு எல்லா பெற்றோர்களும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த நிறைய இப்போ ஒரு 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 ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்களுக்கு தைரியம் வந்து எல்லாம் வெளியில வருது பாரு. ஒரு உண்மையா அது எல்லாமே ஓகே, சீனியர் எல்லாமே தைரியமா சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் புளிய கிடைக்கும், ஐயோ அடுத்து நம்ம ஸ்கூல் மாட்டிடக்கூடாதுவாங்க. இப்போ தூங்கி எழுந்தா நம்ம ஸ்கூல் மாட்டுமோன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தடுத்து எந்த ஸ்கூல்ல இருந்து எந்த நியூஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, இனிமே தப்பு பண்றவங்களும் பயப்படுவாங்க, ஆல்ரெடி தப்பு பண்ணவங்களும் வந்து பயந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பேர் வந்துருமோ அப்படின்னு. நார்மலா வந்து டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்றதே வந்து தாங்க முடியல, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் வந்து இந்த பாபான்னு பேர் வச்சுட்டு அந்த ஆன்மீகத்துல வந்து பயங்கரமா இதுவாகிட்டு அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணும் போது எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறாங்க. அவங்க ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து குழந்தைகளை தாத்தா இல்ல அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துலதான் தொடுவார். அதான் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சோசியலிசம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் மாத்துறதுக்கு யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க, நம்ம மாறினதான் உண்டு. அதான் டாஸ்மாக் வந்துட்டு நார்மலா அங்கிள் தான் குடிப்பாங்கன்னு இருந்துச்சு, இப்ப எல்லாரும் குடிப்பாங்க. ஏன்னா போத் ஆர் ஈக்குவல்னு வந்துருச்சு. அதனால அந்த சதவீதத்தை கூட இந்த சதவீதத்தை கூடன்னு பதிலா இப்ப பாட்டில கூட அது வேணா இது வேணாம்னு போயிட்டு இருக்கு. ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கடியா, ஸ்மோக் எல்லாம் பண்ணதுங்கடி நிறைய பொண்ணுங்க. இப்ப எல்லாத்துலயுமே ஈக்குவல் ஆயிட்டாங்கடி. அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது, கேட்டா ஃபெமினிசம் இண்டிபெண்டன்ட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இந்த கொரோனா டைம்ல இந்த மாதிரி ஓபன் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தப்பு. இதுல வேற இவங்க அட் அ டைம் எல்லாரும் போய் வாங்கி இது பயங்கரமா இன்னும் திருப்பி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன பண்றது? இப்ப பாரு, இப்ப வாங்கின குடிச்சவங்க எல்லாரும் வந்து அட் அ டைம்ல மாரடைப்பால செத்து போறாங்கன்னே அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஏன்னா ஃபுல்லா எவ்வளவு கேப்க்கு அப்புறம் தரக்கறாங்கும் போது ரொம்ப இந்த அடிக்ட் ஆனவங்க எல்லாம் பயங்கரமா போயிடுவாங்க. அதேதான் இப்போ ஓபன் பண்ணோடனே போய் அங்க நிக்கணும்னு என்ன அவசியம்? கொஞ்ச நாள் ஆகட்டுமே, கொஞ்சம் தளர்வுகள் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கூட ட்ரை பண்ணிடலாம். இந்த பொண்ணு அங்க போய் இன்னும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி என்ன போதை அடிக்ஷன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பாப்போம். அதுதான் பாசத்தினால அடிக்ட் ஆகுறது தனி, போதைனால அடிக்ட் ஆகி நீ வந்து யாருக்கு சந்தோஷம் கொடுக்க போற? ஒண்ணு வாமிட் எடுத்து வீட்டை சிங்கப்படுத்த போற, இல்ல யார் எல்டஸ் ஸ்பாயில் பண்ணிட்டு அதுவும் வீட்டுக்கு தான் தொல்ல. எல்லாத்துலயுமே தொல்ல மட்டும் தான் இருக்கே தவிர இதுல எதுமே நல்லதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுல வேற வந்து குடிகாரர்னு சொல்லாம மது பிரியர்கள்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு மது பிரியைன்னு வைப்பாங்களோ? அப்படிதான் வச்சாகணும். பேரு வைக்கிறதுல என்ன இருக்கு? போ சின்னம்மாவோட ஆடியோ கேட்டியாடி. உங்க சின்னம்மாவோட ஆடியோ நான் ஏண்டி கேட்க போறேன்? எங்க சின்னம்மா இல்லடி, எல்லாருக்கும் சின்னம்மா அந்த நியூஸ் அடி.
தொண்டர்கள் மேல கை வச்சா வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வருவேன், நான் வந்து திருப்பி பழையபடி கட்சியை கொண்டு வருவேன், காப்பேன் சொல்லிருக்காங்க. அவங்க வந்து தொண்டர்கள் டச் பண்ணா அவ்வளவுதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன். தொண்டர்கள் தேவைப்படுது அப்படின்ற போது கண்டிப்பா அந்த கட்சிக்காக என்ன வேணாலும் அவங்க செய்வாங்களாம். திருப்பி வந்து அந்த கட்சியை பழைய மாதிரி கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்களா? ஆமா, அப்ப அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா கொரோனா மூன்றாவது அலை நாலாவது அலை போயிட்டே இருக்கும். இப்ப எங்க அவங்க வர போறாங்க? சொல்லிருக்காங்களே, அவ்வளவு எமோஷனலா பயங்கரமா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வருவேன், நான் வருவேன், நான் கட்டாயம் வருவேன். எந்த கட்சியில இருப்பாங்களா? அதிமுகல தான். ஆமா அடி, ஆமா ஆமா. அப்ப அமமுக அதுதான் தெரியல, அது ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதிமுகவா இல்ல அம்மா மக்கள் பண்ணி ஏதாவது ஒரு கட்சி ஆக்கிடுவாங்க. இந்த தேர்ட் வேவ் வந்து கண்டிப்பா ஏதோ வரும்னு சொல்றாங்களா மேடி? அதுவும் கண்டிப்பா இந்த செப்டம்பர்ல கண்டிப்பா வந்தே தீரும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும்ன்ற. எய்ம்ஸ் மருத்துவமனையோட தலைவர் சொல்லியிருக்காரா, 6 வாரத்துல இருந்து 8 வாரத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருமா மூன்றாவது அலை. அதுதான் இப்படி எல்லாம் பயமுறுத்தினா எப்படி? அப்ப நம்ம எதுக்கு ஊசி போட சொல்றாங்க, வரணும் சொல்றாங்க, இல்ல குழந்தைங்களுக்கு பாதிப்புங்க போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது எப்படிமா இருக்கு, 6 வாரத்துல இருந்து 8 வாரத்துல கண்டிப்பா வந்துடும்னா, இப்ப பருவமழை வந்து முன்னாடியே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல பின்னடைவா ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஏதோ வானிலை அறிவிக்கை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 3 வாரங்களுக்கு என்னவோ போ, நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அலையில தப்பிச்சாச்சுன்னு நம்ம உயிர் பொழைச்சோம், ரெண்டாவது அலையில ஏதோ ஒரு இருக்கும் சேவாகி, மூணாவது அலையில ஏதோ பெரியவங்களுக்கு வருதுன்னா கூட நமக்கு தெரியும், ஓகே இந்த சிம்டம் வருது, அந்த சிம்டம் வருது, ஏதோ இருக்கு டெஸ்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு என்னடி தெரியும்? கரெக்ட் தான், குழந்தைங்களுக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. இப்போ குழந்தைங்களை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே வாழ்றோம். எவ்வளவு பேர் 8 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றிருப்பாங்க, 4 வருஷம் கழிச்சு பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பெற்றவங்க எல்லாம் வந்து எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க, ஐயோ ரொம்ப பயமா இருக்கும். இப்ப இருந்து எல்லாருமே குழந்தைங்களுக்கு அவ்வளவு பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நார்மலா உள்ள மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம குழந்தை எதுனாலும் வந்துரும். ஆனா கொஞ்சம் ஹை கிளாஸ் கொஞ்சம் ரெடி ஆவாங்க. இப்ப ஒரு சில பேர்லாம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைங்களுக்கு பரவி அதோட ரியாக்ஷன் வந்து தெரிய வர்றதுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஆயிடும். அதுதான் வந்து இந்த தேர்ட் வேவ்னு சொல்றாங்களா? ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு நம்ம கொரோனா மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சோம், அடுத்து பார்த்தா கரும்பூஞ்சை வந்துச்சுன்னு சொன்னாங்க. கரும்பூஞ்சைன்னு நம்ம ஓகே, கருப்பு பூஞ்சை, கருப்பு பூஞ்சைனால கருப்பு கலர்ல இருக்கும்னு நினைச்சோம். அடுத்து வெள்ளை பூஞ்சை, இதை விட வீரியம் ஜாஸ்தின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோமே, மஞ்சள் பூஞ்சை வரும் கதவை தட்டும்னு சொன்னோம். அதே மாதிரி மஞ்சள் பூஞ்சை இந்த டிராபிக் சிக்னல் எல்லாம் அந்த ரெட் லைட்டு, சி ரெட் கிரீன் எல்லோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா ரெயின்போ கலர்ஸ் வந்தாலும் வரும். ஆமாடி, பர்பிள், பிங்க், இந்த மாதிரி கலர் கூட வரும். ஆனா நம்ம சிரிப்பா சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ணு போகுதாம்ல, கண்ணுதான் ரொம்ப முக்கியமே. அதுவும் என்னன்னே தெரியலையடி, சும்மா கண்ணு வலி வந்தாலே பயமா இருக்குடி. எனக்கு எல்லாம் போன வாரம் ஒரு மாதிரி பயந்துட்டேன், நான் ஒன்னும் இல்ல, நான் நகத்தை வச்சு லைட்டா இது பண்ணிட்டேன் போல இருக்கு. அதனால ஒரு மாதிரி இருந்தது, பயந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் லைட்டா வீங்கின மாதிரிதான் தெரியும். இல்லடி, நானே தூக்கத்துல ஏதோ, அப்புறமா டாக்டர் கிட்ட போனா நீங்களே தம்மளே சில டைம் வந்து தூக்கத்துல தெரியாம நகத்தை வைப்போம் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, டிராப்ஸ் சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் பயந்துட்டேன் உண்மையாவே, இந்த கருப்பு பூஞ்சை அதுன்னு வந்துருச்சோ அப்படின்ட்டு. சரி, கருப்பு பூஞ்சை வருது, கண்ணு போகுது. இப்போ நம்ம கை இல்லாம கூட நம்பிக்கையா இருந்துட முடியும், கண்ணு இல்லாம நம்பிக்கையா இருக்க முடியாது. நீ எவ்வளவு பேரை நம்பினாலும் கண்ணா எதிர பாப்போம், நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்ப கண்ணு இல்லைன்னா நேருக்கு நேராவே அசிங்க அசிங்கமா பேசுவாங்களே, கண்டே பிடிக்க முடியாது. கேள்விப்பட்டேன் இது லேட்டஸ்டா, நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இவங்க லேட்டஸ்டா ஒவ்வொரு டிசிஷன் கிளப்பிட்டு இருக்க வேண்டியது, இருக்கிறவன் கொந்தளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. இப்பெல்லாம் ஏசில உட்கார்ந்தா கூட ஹீட்டா இருக்குது, காரணம் பயம்.
இப்போ வந்து கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை நம்ம நாட்டை விட்டு போல அடுத்து ஃப்ளைட் பிடிச்சு வந்து பச்சை பூஞ்சை வர போகுது. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? என்னடி போடிச்சின்னு விட வேண்டியதா, ரொம்ப பயந்துட்டே இருந்தா. நீ வந்து நினைச்சிட்டு இருக்க, ஆலோசனை குழு வரும், நம்ம செய்தியில பாப்போம். ஆமா, இதுக்குன்னு ஒரு நிபுணர் குழு வருவாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அத பண்ணுங்க அப்படின்னு உள்ள வருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு பயத்தை கொடுப்பாங்க. இந்த பப்ஜி மதன் நியூஸ் பார்த்தியா? ஐயோ, அது பயங்கரமா ஹாட்டா போயிட்டு இருக்கு. இதுலயும் பாரு, அவனுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணதே வந்து அவன் வைஃப் தான். ஐயோ, இதுல பாரு, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி, பெண்களே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த அவர் என்ன இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாபா பாபா, அந்த பாபா பாபாவா இருக்கல, அவருக்கும் அதேதான். பெண் சீடர், பெண் சீடரு, அந்த பெண்கள், பெண்கள்னு சுத்தமா பெண்கள் தான் வச்சுக்கோமா. இந்த பப்ஜில விளையாடுறாங்க, சரி ஓகே எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக விளையாடுறாங்க, அடுத்த ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறதுக்காக விளையாட ஆரம்பிச்சாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஏதோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதுங்க ஏதோ பண்ணிட்டு போகுதுன்னு நினைச்சா, பெண்களோட அந்தரங்கள்லாம் வந்துட்டு அந்த ஆபாசமா பேசுறது ரொம்ப, அதுக்குள்ள போறதுக்கு பயங்கரமா அந்த காசு குடுத்துட்டு உள்ள போகணுமா, அந்த கர்மத்தை இது பண்றதுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லு. அது இல்லாம அவ ஒய்ஃப் தான் வந்துட்டு எதா இருந்தாலுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கணும். எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கணும், ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு நல்ல வழியில கொண்டு போறதா இருக்கட்டும், அதுக்காக மட்டும்தான் வந்து வாழ்க்கை துணையே நம்ம வந்துட்டு. இல்ல, இந்த பொண்ணு இப்படி ஹெல்ப் பண்ணிருக்கே, என்ன இதுல வந்து முதல்ல அவன் கூட அது வாழுது. அதான், எந்த நம்பிக்கையும் இல்லாம இவனை கூட வந்துட்டு இவன் என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு பேருமே கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு காசுக்காகயா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் இப்ப இந்த மாதிரி மாற்ற எனக்கு எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு வேற தெனாவட்டா இந்த பையன் பேசுறான் போல. இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு பெண்களை பத்தி தன்னோட கணவன் யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாலே வந்துட்டு கூச்சமா இருக்கும், கூச்சமா இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான விஷயம். இந்த பொண்ணு உடந்தையா இருக்கு, எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்து அதையும் உட்கார்ந்து ரசிச்சு காசு வந்தா போதுங்கிற மாதிரி இருந்திருக்குன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். கரெக்ட். அதுவும் இந்த மாதிரி பப்ஜி மதன் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி பாக்க வச்சுட்டாங்க பாத்தியா. கொலகாரனை விட கேவலம். ஆமா, இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தை உபயோகப்படுத்துறதுல என்னதான் ஒரு சந்தோஷம் கிடைக்குது? இதெல்லாம் இதுல எல்லாம் அடிக்ட் ஆனவங்க சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி சைக்கோன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாம் சம்பாரிச்சு என்ன சேர போகுது? 4 கோடி கொத்தா தூக்குனாங்களா? அப்போ இந்த போலீஸ் கிட்ட குடுக்கறதுக்கா வருஷமா கடந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு? இந்த திமிர் பேச்சு வேற பாரு, மாட்டின எனக்கு இப்படி தப்பிக்க தெரியாதான்னு வேற பேச்சு. அடுத்த நிமிஷம் தான் கால விழுந்துட்டாருல, கெஞ்சி போலீஸ்காரன் போயிட்டு. என்னடி சஞ்சு, நீ தடுப்பூசி போட்டியா? போட்டுட்டேன். அப்போ உனக்கு காந்த சக்தி வந்துருச்சு தானே? என்ன சொல்ற லூசு மாதிரி? லூசு நீ தாண்டி, அந்த ஊசி போட்டா காந்த சக்தி வருதான். எந்த லூசு சொல்லுச்சு? அதுவா, அது ஒரு லூசு. இந்த மாநில வெளி மாநிலம், அதுக்கு வந்து உடனே காந்த சக்தி வந்துருச்சா, உடனே அவரு உடம்பு ஃபுல்லா பாத்திரத்தை வச்சிருக்காங்க. அப்படி நிக்குதுடி, என்ன பாத்திரத்தை தடுப்பூசி போட்டவங்களுக்கு எல்லாம் காந்த சக்தி வரணும்னா எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. எல்லாரும் இந்த ரஜினி படம் வந்த செந்திரன் அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும்ல? ஐயோ, ஏண்டி அவன் வந்து ஊசி போட்டுட்டு பக்கு பக்குன்னு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு. ஆமா, ஜெகமி தந்திரம் பாத்துட்டியா? இல்லடி, இன்னும் பாக்கலையே. ரொம்ப நல்ல விஷயம், தயவு செஞ்சு பாக்காத. அப்படியே பாக்குறதா இருந்தாலும் பெரிய அந்த கர்ண் படத்தை பாத்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடய பாக்காத, கண்டிப்பா அதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணாது. கண்டிப்பா பாட்டே அந்த அளவுக்கு இருந்துச்சு, படம் கதை நல்லா இல்லையா? இல்லடி, அந்த எப்படி சொல்றதுன்னா, ஓட்ட தக்காளியை வச்சு வியாபாரம் பண்ணிருக்கிறீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்பனா பாத்துக்கோ, ஓட்ட தக்காளி என்னடி, நல்ல டைரக்டர், நல்ல அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. தனுஷ் வந்து அவரோட பாட்டை கரெக்டா பண்ணிருக்காரு, அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. மிஸ்டேக் வந்து இப்ப அவர் மேல இல்ல, படத்தை எடுத்தவர் மேலதான்ற மாதிரி நிறைய பேட் வேர்ட் எல்லாம் பேசிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயோ, அம்மா வச்சுட்டு எல்லாம் பாக்க முடியாது. சோ எப்படின்னா, சும்மா இப்ப போர் அடிக்குது, பாக்குறதுக்கு ஒரு படம் வேணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பாக்கலாம். பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணி கடைசியில என்னடி இப்படி இருக்கீங்க? ஐயோ, அப்ப பாப்கார்ன் சாப்பிடலாம் பாக்க முடியாது, சும்மா கணக்கு தூக்கம் வருதா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கும் போலயே. அதுதான் சொல்றேன், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தா வேஸ்ட். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை கூட சூப்பரா ஓரளவு நல்லா இருந்தது. மாமனாருக்கு சூப்பரா எடுத்துட்டு மருமகனுக்கு வந்து சொதப்பிட்டாரு.
என்னடி ரிலீஸே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எல்லாரும் ஒரு மாதிரி ஈகரா இருந்தாங்க, சரி பாக்கணும் 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 பாத்துட்டு கடைசியில வந்து 1 week கூட ஆகலையேடி, அதுக்குள்ள இப்படி சொல்லி நம்மளுங்களை பாத்துட்டு அடுத்த செகண்ட் எல்லாம் சொல்லிடுவாங்க எப்படி இருக்கு படம் தான். ஓரளவுக்கு பாக்கலாம், ஒரு வாட்டி பாக்கலாங்கிறதே இப்ப குட் கமெண்ட்ங்கிற மாதிரி இருக்கு. ஓட்ட தக்காளி எல்லாம் எங்க இருக்கு? அவருக்கு கண்ணுதான் ஒரு லைனா வந்து எல்லாமே சூப்பர் சூப்பர்னே வந்துட்டு இருந்தா எப்படி டக்குன்னு ஒரு திருஷ்டி படும் இல்லையா, அந்த மாதிரிதான் போல. என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எவ்வளவு பண்ணிருப்பாரு, இவருக்குலாம் வந்து டேலண்ட் இருக்குடியா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே வேற ஏதாவது இது பண்ணி வந்துருவாரு. பட் ஆனா என்னதான் இருந்தாலும் ஸ்டோரி கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கலாம். இன்னுமே அவர் யோசிச்சிருப்பாரு, மறுபடியும் இந்த காம்போ எல்லாம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். என்னதான் இருந்தாலும் தனுஷ்க்கு வந்து வெற்றி மாறன் காம்போ தான் சம அல்டிமேட், கண்ணை மூடிட்டு அவர் வந்து போயிடலாம். இந்த பாண்டிச்சேரியில வந்துட்டு ஊசி போட்டா குலுக்கல் முறையில வந்து பரிசு குடுக்கறாங்களாமே, என்னடி இது, செம்ம இல்லடி, என்ன செம்ம, ஐயோ ஒரு ஊசி போடணும் அது நமக்கே தாண்டி எனக்கு பிடிக்கல, இது போட்டா பரிசு குடுக்கறாங்க அது அப்பதான் வந்து போய் போடணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அது எதுனா நான் அவங்க நல்லதுக்கா சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, ஏன் இன்னமும் மக்கள் மாறலடி? ஏன்டி பரிசு குடுக்கறாங்க, என்ன ஏதுன்னு கேப்பன்னு பார்த்தா என்னென்னவோ கருத்து சொல்லிட்டு இல்ல இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஊசி போட்டா பரிசு குடுக்கறோம் இந்த மாதிரி சொன்னாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது, நம்ம போய் போடணும். கரெக்ட் தான், மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பயத்துல இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கறது சரி. அரசு இப்படி எல்லாம் பண்ணுது, ஆனா 25 பேருக்கு தானா, நம்ம போய் அங்க போட்டிருந்திருக்கலாம். ஆமா, நீ ஒரு அல்பாங்க தெரிஞ்சிருந்தா. இப்ப என்ன செகண்ட் டோஸ் போடும் போது அங்க குலுக்கல் முறையில தேர்ந்திருப்பாங்களா? ஏ அதுக்குன்னு போவியாடி நீ, ஆடி தள்ளுபடியில ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீன்னு சொல்லி இந்த மாதிரியே நம்ம பார்த்து பழகிட்டதுனால இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கூட இப்படி கொடுத்தாதான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கரெக்ட் தான், இப்போ வந்து டக்குனு இப்ப நீங்க தடுப்பூசி இலவசமா போடலாங்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாவே தெரியல. இதை இலவசமா போட்டா குலுக்கல் முறையில நமக்கு ஏதோ வரப்போகுதுங்கிறது தான் பெருசா தெரியும். கரெக்ட், சோ மக்கள் வந்து அவங்களுக்கான இது ஒரு அத்தியாவசிய பொருட்களா இருக்கட்டும், ஒரு புடவையா இருக்கட்டும், அதுலதான் பயங்கரமா கவனம் செலுத்துறாங்க, செத்து போறதுல கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க பாரு. ஆனா பாரு, மக்கள் அவங்களோட ஹெல்த் மேல வந்துட்டு கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம உடம்புதான் கடைசி வரைக்கும் நம்மள பாத்துக்க போகுது, சோ அதை நம்ம பாத்துக்கிட்டா மட்டும்தான் ஹெல்தியா இருக்க முடியும். நம்ம உடம்பு மேல ஃபர்ஸ்ட் நம்ம அக்கறை இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மத்தவங்க மேல நம்ம கவனத்தை செலுத்தணும். நம்ம என்ன பண்ணுவோம், பட்டு புடவையில இருந்து இடம்ல இருந்து வீட்ல இருந்து நம்ம கவனத்தை செலுத்துவோம், ஆனா நம்ம மேல கவனத்தை செலுத்த மாட்டோம். கரெக்ட், சோ அதுக்காக இன்னுமேலாம் இந்த கொரோனா தாண்டியாவது எல்லாருமே வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்து கவனத்தை செலுத்தி நல்லா ஹெல்தியா இருக்க பார்ப்போம், சந்தோஷமா இருக்க பார்ப்போம். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இப்ப எங்க போகுது அந்த வீடு பணம் எல்லாம் சொல்லி பார்ப்போம். யார் இப்ப ரியல் எஸ்டேட் எவ்வளோ பணக்காரங்களா இருந்தவங்க கூட வந்து கொரோனாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தாங்க, அதுவும் வந்து அவங்களுக்கு சாரி அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கொரோனா வந்தாலும் வந்து அவங்க பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியலையே, ட்ரீட்மெண்ட் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆக்சிஜன் பெட் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பெட் இல்ல அப்படிங்கிற அப்படியே பெட் கிடைச்சாலும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் அந்த ஆக்சிஜன் வைக்கிறது தான் ட்ரீட்மெண்ட், அங்க நீ ஒன்னும் பண்ண முடியாது, லக் இருந்தாதான் பிழைக்க முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னவோ யார் யார் பாசக்கயிறுல மாட்ட ரெடியா இருக்கோமோ. சரிடி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, அம்மா வர இத்தனை கால் பண்ணிட்டாங்க, சரி நான் கிளம்பட்டுமா? சரி கிளம்பு கிளம்பு, எனக்கும் வேலை ஆகணும் ரொம்ப நேரம். வேலை ஆகுறதுன்னு பாரு, அம்மா இத்தனை கால் பண்ணி நான் கொஞ்சம் கூட அட்டன் பண்ணவே இல்லை, உங்ககிட்ட பேசி அம்மாக்கு பயப்படுற மாதிரி தானே இருந்தாலும் கொஞ்சம் மரியாதைடி. சரி கிளம்பட்டுமா? சரி சரி கிளம்பு, அப்புறம் மீட் பண்ணலாம். வந்தவளுக்கு எதுவுமே குடுக்கல? ஏ இல்லடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதை குடுக்க கொடுத்தேன்ல ஜூஸ். சரி ஓகே, அப்ப நானும் கிளம்புறேன், பாய்டி. ஓகே பாய்.